ஈரோடு மாவட்டம் சிவகிரியை அடுத்த தலையநல்லூரில் அமைந்துள்ளது பொன்காளி அம்மன் கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் பொங்கல் திருவிழாவில் இரவு நேர சிறப்பு வழிபாடுகளாக குதிரை உலுக்கு பிடித்தல் மற்றும் தீப்பந்தம் பிடித்தல் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். பங்குனி மாதத்தில் வந்து ஒரு வாரம் திருவிழா நடக்கும். அப்போ வந்து குதிரை உழு அந்த பங்குனி உத்தர திருவிழாவில் முக்கியமான நிகழ்ச்சி வந்து இந்த பந்தம்படி திருவிழா. இது வந்து விடிய விடிய நடக்கும். அப்போ வந்து மக்கள் வந்து அவங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்து பந்தம் பிடிப்பாங்க. அப்போ வந்து குதிரை உழுக்கிறதுன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இங்கே நடக்கும். குதிரை உழுக்குனதுக்கப்புறம் அம்மனுக்கு தேர் இழுப்பாங்க. தேர் இழுக்கும் பொழுது எல்லாரும் விளக்கு அணைச்சிட்டு பந்தம்படி திருவிழாவை சிறப்பாக நடத்துவாங்க. இதில் வந்து 50,000 60,000 பக்தர்கள் வருஷ வருஷம் கலந்துகிட்டு இருக்காங்க. வருஷ வருஷம் இதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. இரவு நிகழ்ச்சிக்காக இரவு 11 மணிக்கு மேல் சுவாமி பூஜைக்காக பயன்படுத்தப்பட்ட பூ மாலைகளை கொண்டு குதிரைகள் அலங்கரிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நடைபெறும் குதிரை உலுக்கு பிடித்தல் நிகழ்ச்சிக்காக 2 குதிரைகள் கொண்டு வரப்பட்டு அவைகளுக்கு பட்டு வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது. இதையடுத்து அம்மன் முன்பு 2 குதிரைகளை நிறுத்தி சிறப்பு பூஜை செய்கின்றனர். பூஜையின் போது 2 குதிரைகள் மீதும் தண்ணீர் தெளித்து அந்த 2 குதிரைகள் உலுக்கிய பின் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து தேருக்கு கொண்டு செல்கின்றனர். இந்த கோவிலுக்கு இந்த திருவிழாவை காண்றதுக்காக வந்து ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கரூர் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வருவாங்க. 100,000 மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிறதுனால இந்த கோவில் இந்த திருவிழா வந்து மிகச்சிறப்பான ஒரு விழாவாக இருக்கும். குதிரை முறை வழிபாடு முடிந்த பிறகு விழாவின் முக்கிய நிகழ்வான தீப்பந்தம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக கோவில் முன்பாக திரண்டுள்ள 1,000+ மேற்பட்ட பக்தர்கள் நடு இரவில் தங்கள் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி சாலை முழுவதும் நீண்ட தொலைவிற்கு நிற்கின்றனர். கோயிலின் விளக்குகள், திருவிளக்குகள் உள்ளிட்ட அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு பொதுமக்கள் சாலையில் நிற்கும் காட்சியை பார்க்கும்போது சாலையில் நெருப்பு ஆறு ஓடுவது போல் தோன்றும் காட்சி பார்ப்பவரை மெய் சிலிர்க்க வைக்கிறது. எங்களுக்கு வந்து கல்யாணம் 13 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லை. இந்த கோயில் வந்து வண்ணார் கருப்பண சாமிக்கு தீபம் போட்டால் குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. வந்து 26 வாரம் தீபம் போட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா இப்போ 3 வருஷம் ஆச்சுங்க, இப்போ 4-5 வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்தது. அதுலேருந்து வருஷம் வருஷம் பாப்பா இந்த கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு வர்றது. ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக செல்லும் இந்த தீப்பந்த ஊர்வலமானது சுமார் 2 மணி நேரம் வரை நடைபெறுவதால் மின் விளக்குகள் இன்றியே ஊர் முழுவதும் ஜொலிக்கும் காட்சியை ஏற்படுத்தியது. பாரம்பரியமிக்க தமிழகத்தில் உள்ள கலாச்சாரங்களில் இதுபோன்ற வினோத வழிபாடுகள் இன்னும் ஆயிரம் உள்ளது என்றால் அது மிகையாகாது.